கேமராஸ்னாலே எனக்கு பிடிக்காது. டிங் டிங். யுமிகோ நில்லே. யுமிகோ குட் மார்னிங். ஹாய் கேமமாக்கி. குட் மார்னிங். இத பாத்தியா என்னுடைய கேமரா? நல்லா இருக்கே. இது சாதாரண கேமரா மட்டும் இல்ல யுமிகோ, இதல கிளிக் பண்ணா உடனே போட்டோ வெளிய வந்துரும். ரொம்ப அற்புதமா இருக்கே. போன தடவை நான் 100 மார்க் வாங்குனல்ல, அதனால நான் வேணா வேணான்னு சொல்லியும் எங்க சொந்தக்காரங்க இத வாங்கி கொடுத்துட்டாங்க. நான் எப்பவும் போல சாதாரணமா தான் படிச்சேன், ஆனா எப்படி 100 மார்க் வாங்குனேன்னு எனக்கே தெரியலையே. சரி, நான் இப்போ ஒரு போட்டோ எடுக்கறேன். கெட் ரெடி. எஸ். இந்த யுமிகோ இந்த போட்டோவை பாரு. தேங்க் யூ. என்ன விட்டுட்டு யுமிகோ மட்டும் போட்டோ எடுத்துருக்க? என்ன ப்ராப்ளம்னு தெரியலையே. இந்த போட்டோ கேமராவை நான் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணோம். ஒருவேளை இந்த கேமராவுக்கு ஆம்பளை பசங்களை பார்த்தா பிடிக்காதோ? வாய மூடி கேமமாக்கி. கெடுச்சு, இப்ப நம்ம கிளம்பலன்னா ஸ்கூலுக்கு லேட் ஆயிடும். வா போலாம். யுமிகோ ஒரு நிமிஷம் நில்லு. ஒருவேளை ரொம்ப ஓவரா போயிட்டேனோ? இதுக்கு மேல என்னால தாங்க முடியலையே. என்ன பண்ணலாம், என்ன பண்ணலாம்? கெனிச்சி, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல உள்ள டாய்லெட்டுக்கே நீ போக கூடாது. அத சரி, தேங்க்ஸ். அவன் எப்படி ஓடுறானு பாருக்கியோ. எப்படி ஓடுறானு பாரு. ஹவுஸ் பாய் இந்த மேல ஆரம்பி. டிடிங் டிடிங் டிடிங். ஓ நோ, இதுவும் முடி இருக்கே. என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. நம்ம வாலிபால் விளையாடுற இடத்துல கூட ஒரு டாய்லெட் இருக்கே, அத ட்ரை பண்ணி பாரு. ஆமால, மறுபடியும் தேங்க்ஸ். இதா கியோ, சீக்கிரம் போ, சீக்கிரம். ஓகே பாஸ், ஓகே பாஸ். அட கடவுளே, எங்கேயுமா என்னால முடியல. அது எனக்கு வேண்டியது கிடைச்சிருச்சு. இதைதான் எதிர்பார்த்தேன். என்னது? இதுக்காக தான் உன் கூட சுத்தி சுத்தி வந்த. இத யுமிகோ கிட்ட காட்டினா ரொம்ப நல்லா இருக்கும்ல. உன் மானம் போயிடும். யுமிகோக்கு கட்ட புரியும். இது கெனிச்சி. ஓட பாவி, என் போட்டோவை கொடு. ஜேம் ஜேம் பாப்பு ஜேம். டிங் டிங். கெமுமாக்கி உனக்கு எதிரா இப்படி எல்லாம் பண்ணுவானு நான் எதிர்பார்க்கவே இல்ல. கெமுமாக்கி ஒரு பொறாம புடிச்சவன். அட்டூரி ப்ளீஸ், நான் உன்னதான் நம்பி இருக்கேன். அந்த போட்டோவை எப்படியாவது கொண்டு வந்துரு. அவன் அதை யுமிகோ கிட்ட காட்டினா சங்கடப்படாம போய் பாரு. இல்லனா எப்பவுமே உன்னால அவளை மீட் பண்ண முடியாது. அட்டூரி ப்ளீஸ், உனக்கு கெஞ்சி கேக்குற, நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் ப்ளீஸ் பா. இது ஒரு வித்தியாசமான பிரச்சனையா இருக்கே. எடுத்த போட்டோவை திருப்பி கொண்டு வரணும்னா அதுக்கு நாம திருட்டுத்தனமா போய் தான் கொண்டு வரணும். ஆனா திருடுறது ரொம்ப பெரிய தப்பாச்சே கெனிச்சி. என்ன பண்றது? ஆ கம் ஆன் ஹட்டோரி, நீ ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணு. டிங் டிங். அண்ணா சீக்கிரம். ஐயோ, நல்ல வேகமா. ஏ கியோ, கண்டிப்பா சொல்றேன், கெனிச்சி இங்க என்ன தேடி வருவான் என்ன போட்டோ எடுக்கிறதுக்காக. அப்ப அவனுக்கே தெரியாம அவன ஒரு போட்டோ எடுத்துறலாம். ஏய், கேக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஏய், என்ன பண்ற? சாரி சாரி. நாம தோண்டின குழி அவங்களுக்கு ரெடியா இருக்கு பாஸ். நீ போய் அந்த கெனிச்ச கூட்டிட்டு வாக்கியோ, சீக்கிரம். சரிங்க பாஸ். ஹட்டோரி, என்ன இது? யாரோ செய்தி அனுப்பியிருக்காங்க. கெமமாக்கிதான் எழுதிருக்கோம். உனக்கு உன் போட்டோ வேணும்னா உடனே கிரவுண்டுக்கு வா. இப்பவே வர. நில்லு கெனிச்சி. ஹட்டோரி, இப்ப நம்ம உடனே போகலன்னா அவன் மனச மாத்தினால மாத்திக்குவான். ஏதோ கெட்டது நடக்க போகுது. என்னது கெட்டதா? ஆமா, கெட்டதேதான். அதுவும் கெமமாக்கி ஏதோ பிளான் பண்றான்னு எனக்கு தோணுது. டிங் டிங். இதுதான் கெமுமாக்கியுடைய பிளானா? டிங் டிங். சரி, எல்லாரும் போய் உங்க கை நிறைய கல்லெல்லாம் கொண்டு வாங்க. டிங் டிங். நிஞ்சா கல் டெக்னிக்கை பயன்படுத்தி இந்த கிரவுண்ட கவர் பண்றேன்.
போதும், இதுக்கு மேல போ விளையாட்டை நிறுத்திடு. மரியாதையா கெனச்சியோட போட்டோவை திருப்பி கொடுத்துரு. வாய மூடு. இதான் எதிர்பார்த்தேன். ஒரு போட்டோ எடுக்கிறேன். என்னுடைய கேமரா நில்ல நில்ல. நிஞ்சா ஸ்டார் டெக்னிக்கை பயன்படுத்தி நிஞ்சா கிளிக். என்ன கெம்பமாக்கி, இது எப்படி இருக்கு? கெம்பமாக்கி, உன் போட்டோ எல்லாம் நான் உனக்கு கொடுத்துட்டேன். அதே மாதிரி கெனிச்சியோட போட்டோவும் இப்ப திருப்பி கொடுத்துருவேல? ஆமா ஆமா, கண்டிப்பா கெனிச்சியோட போட்டோ வேணா திருப்பி கொடுத்துறேன். எப்பவும் மறக்காத, மத்தவங்களுக்காக குழி தோண்ட நினைச்சா அந்த குழியில அவங்களேதான் விழுவாங்க. டிங் டிங். இம்ப்ரூவிங் தி ரோபோட். டிங் டிங். என்ன வரையற? ஓ, இதுவா ரோபோட்டோட டிசைன்? வாவ், சூப்பரா இருக்கு. நிஜமாவா? எப்படியும் வருங்காலத்துல ரோபோட் தான் இருக்க போகுது. அதான் இப்பவே வரைஞ்சு பாத்துட்டு இருக்கேன். யுமிகோ, உனக்கு ஒன்னு தெரியுமா கெனிச்சி? கெமமாக்கி ரோபோட் பண்ண போறானா? அவன் எது பண்ணாலும் பெர்ஃபெக்ட்டா தான் இருக்கும். அதனாலயே எனக்கு அவனை பிடிக்கும். ஓ அப்படியா? எனக்கு ரோபோ பண்ண தெரியும், உனக்கு தெரியுமா? நிஜமாவா? நிஜமா தான் சொல்றேன். அது ரொம்ப சிம்பிள், நீ வேணா பாரு. அப்ப எனக்காக உனக்கு கண்டிப்பா பண்ணி கொடுப்பியா? கண்டிப்பா கண்டிப்பா உனக்காக பண்ணி கொடுறேன். என்ன சொன்ன? கெனிச்சி ரோபோட் பண்ண போறானா? ஆமா, உண்மையிலே அவன் ரொம்ப ஆர்வமா இருக்கான். ஷென்சோ, எங்க போயிட்டான் திடீர்னு? என்னது நடக்க வைக்கணுமா? அது நடக்காது. அது ஒண்ணு பண்ணாத ஷின்சோ. என்ன சொன்ன? நீ ஒண்ணும் பண்ணாதா? ஒரே போர். நீங்க சொல்ற ரோபோவை தயாரிக்கணும்னு எனக்கும் ஆசைதான். ஆனா எனக்கு தெரியும், என்னால நிச்சயம் இத பண்ண முடியாது. இதோ யுமிகோ, இப்பவே அவனை கூப்பிடுறேன். கெனிச்சி, யுமிகோ வந்திருக்கா பாரு. என்னது, யுமிகோவா? ஆட கடவுளே, ரோபோ பாக்கதான் வந்திருப்பா. இப்ப என்ன பண்றது தெரியல, கையும் உடல காலும் உடல. எனக்கு நல்லா தெரியும் ஷின்சோ, நீ எனக்காக என்ன ஹெல்ப் வேணாலும் பண்ணுவ. பிளீஸ் பா, இந்த ஒரு முறை. இதெல்லாம் தேவையா? யுமிகோ உள்ள வாப்பா. ஹே கெனிச்சி, நீ எனக்கு பண ப்ரோமிஸ் மறக்கல நினைக்கிறேன். ஆமாமா, நீ சொல்றது கரெக்டா. நீ ரோபோ பார்க்க தானே வந்திருக்க? ஓகே, மை டியர் ரோபோட், இங்க வா. அப்படின்னா ஒண்ணு பெருசா பண்ணிடல. இந்த மாதிரி ரோபோ பண்றதெல்லாம் ரொம்ப சிம்பிள் யுமிகோ. எனக்கு இதே மாதிரி ரோபோட் வேணும் கெனிச்சி. இந்த ரோபோட்டை எனக்கு தருவியா? இந்த ரோபோ வேணாலும் தர முடியாது. ஐயோ, பசி உயிர் போகுதே.
விஷயத்தோ சாப்பிடாத அவ கண்டுபிடிச்சிருவா. மாட்டிக்க போறானே. சூப்பரா இருக்கு. கொஞ்ச நேரத்துல என்ன பயம் உறுத்துட்டேன் தெரியுமா? கெனிச்சி ஒரு ரோபோட் பண்ணிருக்கான். அத பாக்குறதுக்கு நீ இப்ப எங்க வீட்டுக்கு வரியா? ஒரு பொய்யான ரோபோட்டா உண்மையான ரோபோட்டா நம்ப வச்சது உன்னோட தப்பு கெனிச்சி. அவனாவது நடக்கிற ரோபோட்டை உருவாக்குறதாவது அவன் எல்லாரையும் ஏமாத்தணும் எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான் புரியும். என்ன நினைக்கிறேன் போச்சு எல்லாம் போச்சு. டூப்ளிகேட் ரோபோ ஒழுங்கா வெளியே வந்துரு. வா வெளியே சொல்றேன்ல. ஏய் உன்னை விட மாட்டேன். ஒழுங்கா வெளியே வந்துரு இல்லனா அவ்வளவுதான். நடிச்சது போதும் வெளியே வா. ஐயோ எல்லாத்தையும் முடிச்சிட்டு நான் என்ன பண்ணுவேன்? என்ன கியோ இது? தப்பு பண்ணிட்டோமே. ஆச்சரியமா இருக்கு. அந்த கெனிச்சு எப்படி இப்படி ஒரு ரோபோ ரெடி பண்ணா புரியலையே. இது வெறும் துணி தானா? இது மேல மிஷின் மாதிரி டிராயிங் பண்ணிருக்கியா? இந்த துணியை என் தலை மேல போட்டு மறைச்சுக்கிட்டேன். கெமுமாக்கி அதை பார்த்து அப்படியே ஷாக் ஆயிட்டான். அந்த நேரத்துல கெமுமாக்கியோட மூஞ்சிய பாக்கணுமே. திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி திரு திருன்னு முடிச்சுக்கிட்டு இருந்தான். டிங் டிங் ஒரு ஆம்பளை. டிங் டிங் யுமிகோ என்னது? நீ பெருசாயிட்டீனா பாக்க கல்யாணம் பண்ண மாதிரி இருப்ப, கரெக்ட் தானே? இருக்கலாம். சரி மாப்பிள்ளையா யார செலக்ட் பண்ண போற? தெரியல, இத பத்தி இதுவரைக்கும் எதுவும் டிசைட் பண்ணல. இன்னும் இல்லையா? ஒருவேளை பைலட்டா கூட இருக்கலாம். என்னது பைலட்டா? நல்ல டிவி சீரியல் டைரக்டரா இருக்கலாம், யங் பிசினஸ் மேனா இருக்கலாம், இல்லனா ஒரு பேஸ்பால் பிளேயரா கூட இருக்கலாம். இதுல எதுவுமே நான் ஆக மாட்டேன். அதுக்கு தான் கனவு கண்டுட்டு இருக்கேன். ஆனா நிஜத்துல அப்படி வருவாங்கன்னு யாருக்கு தெரியும்? கரெக்ட் பா. அத பத்தி நான் கவலைப்படல. ஒரு நல்ல பையனா என்ன சந்தோஷமா வச்சுக்கிட்டா மட்டும் போதும். ஓ அப்படியா? ஏய் யார் நீங்க? இது எங்களோட இடம், புரிஞ்சுக்குங்க. ஆமா ஆமா, எங்க இடம் புரிஞ்சுக்கோங்க. என்ன இங்க வந்து ரவுடி தன பண்றீங்க? நாங்க அப்படிதான் இருப்போம். இதுல உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? பேச்சு பேச்சா இருக்கணும். சட்டையை விடு. என்ன நடக்குதாங்க? கெனிச்சி யுமிகோ. ஏய் இப்ப என்னடா பண்ண போற? முதல்ல ஒழுங்கா பேச கத்துக்கோங்க. ஏய் ஒரு நிமிஷம் இருங்கப்பா. ஆமா நீ யாரு? உனங்க கிட்ட இப்படி முறைச்சுக்கிட்டு மூஞ்ச காட்டி எல்லாம் பேசக்கூடாது கண்ணா. இந்த அப்படி என் பேரு கெமுமாக்கி. இன்னைக்கு இந்த இடத்த நான் பாதுகாப்பா பாத்துக்கிறேன். அதுக்கு நீ ஒத்துக்கிறியா? ஓகே சரி. ஏய் இனிமே எப்பவும் என்னை எதிர்த்து நிக்கணும்னு நினைக்காது. அவ்வளவுதான், நோண்டேறுவேன். வாங்கடா போகலாம். ரொம்ப நன்றி. எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது, என் கிட்ட புது புது பாட்டெல்லாம் இருக்கு. அத கேட்க விரும்புறியா யுமிகோ? கண்டிப்பா. அப்புறம் பாக்குறேன். பாய். மாதிரி வந்து கெடுத்துட்டானே. இப்படியே போயிட்டு இருந்தா யுமிகோ என்ன வெறுக்க ஆரம்பிச்சிடுவா. பிளீஸ் ஹட்டோரி, எனக்கு நிஞ்சா டெக்னிக்ஸ் எல்லாம் சொல்லி கொடு. என்ன பேசுறேன் தெரிஞ்சுதான் பேசுறியா கெனிச்சி? நீ நிஞ்சா டெக்னிக் கத்துக்கிறது அவ்வளவு சுலபம் நினைச்சியா? அது எவ்வளவு கஷ்டமான வேலைன்னு உனக்கே நல்லா தெரியும் நினைக்கிறேன். அண்ணா சொல்றதுதான் சரி, அது சாதாரண விஷயம் இல்ல. நீ சொல்றத நான் ஒத்துக்கிறேன். ஆனா அட்லீஸ்ட் எனக்கு கை டெக்னிக்கோ கால் டெக்னிக்கோ சொல்லி கொடுங்க. அது முடியாத காரியம். நானே அதை இன்னும் முழுசா கத்துக்கல தெரியுமா? இது டீ குடிக்கிற மாதிரி ஈஸியா என்ன? ஏன் கெனிச்சி, இதுக்கு முன்னாடி கூட உனக்கு ஒரு தடவை நான் கத்து கொடுத்திருக்கேன், ஞாபகம் இல்ல உனக்கு? ஓகே, இனிமே நான் உங்களை எதுவும் கேட்க மாட்டேன், யார்கிட்டயும் ஹெல்ப்பும் கேட்க மாட்டேன். என் வேலையை நானே செஞ்சுக்கிறேன். வெளியே போங்க, சீக்கிரம் போங்க, சொல்றேன்ல. வர வர இந்த கெனச்சிக்கு கோவம் அதிகமாயிக்கிட்டே போகுது. அவனுக்கு எவ்வளவு தைரியம்!
ஏ மூஞ்சியே உடைக்கிறேன்னு சொல்லிட்டு அவன ஏதாவது பண்ணி ஆகணும். ஐடியா. இது என்னால பண்ண முடியும்னு தோணுது. முதல்ல பாடிய பெண்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் கைய கீழே வச்சு கால மேல தூக்கணும், அப்புறம் ஹேண்ட் ரொட்டேஷன். கராத்தே ஸ்ட்ரோக்ஸ் இதுல யூஸ் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உனக்கு இதுவும் ஒர்க் அவுட் ஆகாது போல இருக்கு. கெனிச்சி எங்க போயிட்டா? தெரியலங்க, அவனுக்கு உடம்பு சரியில்லை போல இருக்கு. மதியானம் ஸ்நாக்ஸ் கூட சாப்பிட வரல. ஓ, அப்ப அவனுக்கு திரும்பவும் உடம்பு சரியில்லாம போயிருச்சா? அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் இருக்காதுங்க. கெனிச்சியுடைய இந்த பிரச்சனையை நான் தான் எப்படியாவது தீர்த்து வைக்கணும். டிங் டிங். இவனை எப்படியாவது ஹிப்னோடைஸ் பண்ணி இவன் மனச மாத்துறேன். கெனிச்சி நீ ஒரு பலசாலி. கெனிச்சி நீ ஒரு பெரிய பலசாலி. நான் ஒரு பலசாலி. டிங் டிங். பலசாலிக்கு நல்ல தைரியம் இருக்கும். அந்த தைரியம் அவனை எங்க வேணா கூட்டிகிட்டு போகும். எனக்கு நிறைய தைரியம் இருக்கு. நீ ஒரு பலசாலி. ஆமா, நான் ஒரு பலசாலி. டிங் டிங். எல்லாருக்கும் குட் மார்னிங். கெனிச்சி உனக்கு ரொம்ப பசியா இருக்கேன். இன்னைக்கு கெனிச்சி ரொம்ப வித்தியாசமா இருக்கால. ஆமா, ரொம்ப ரொம்ப நிறைய சாப்பிடுறான். நம்ம ஹிப்னடைஸ் டெக்னிக் நல்லாவே வேலை செய்யுது. டிங் டிங். ஹே, என்ன பாருங்க, கட்ஸ் நிறைய இருக்கிற பலசாலி. ஷின்சோ ஷிஷிமாரு, உங்களை நம்பி அனுப்புறேன். நம்பிட்டல்ல. யாக பாத்துக்கறோம். கபடி கபடி கபடி. தலை வாங்க பாருங்க. நீயா? நேத்து என்ன நடந்துச்சுன்னு மறந்துட்டியா? இது பப்ளிக் பிளேஸ், யார் வேணாலும் இங்க வரலாம். என்ன சொன்ன? இது பப்ளிக் பார்க், யார் வேணாலும் இங்க வரலாம்னு சொன்னேன். டிங் 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 டிங். என்னோட உடம்பு தன்னால மூவ் ஆகுது, எப்படி இது? நிஞ்சா நூல் ஃபிளிப் ஃப்ளாப் டெக்னிக். டிங் டிங். இனி அவங்க வாழ்க்கையில இதை மறக்கவே கூடாது. டிங் டிங். ஏய் பாத்து, ரொம்ப தொங்காத, விழுந்துருவ அப்புறம். வீண்வம்புக்கு வந்தா என்ன ஆகும் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ரொம்ப சூப்பர் கெனிச்சி, கேட்டவங்களுக்கு நீ ஒரு நல்ல பாடம் கத்து கொடுத்திருக்க. டிங் டிங்.